Hi friends, this is Gayatri. Welcome to our channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹாலிவுட் படத்தை பத்தி தான் பேச போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோ பலான வேலையை பாத்துட்டு இருக்காரு. அதாவது கேமராவை மர்ம இடத்துல இருந்து டாப் ஆங்கிளுக்கு கொண்டு போறானுங்க. ஃபர்ஸ்ட் சீனே இந்த லட்சணம்னா படம் ஃபுல்லா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட பேரு பிஹேவிங் பேட்லி. 2014 ரிலீஸ் ஆன மொரட்டி யங்ஸ்டர் மூவி. இவன் பேரு ரிக்கி. இவன் அப்பாவை எப்படி ஜெயிலுக்கு அனுப்புனா, ஃப்ரெண்டோட அம்மாவை கரெக்ட் பண்ணி எப்படி அம்மாவாக்குனா, அடுத்து அம்மாவுடைய லவரை எப்படி போட்டு தள்ளனா, அதை பத்திய கதை தாங்க இந்த படம். சரி, கதைக்குள்ள போவோம். ரிக்கியோட அம்மா சரியான குடிகாரி. இப்பொழுதும் வீட்டுல நிதானம் இல்லாம மட்டையாயி கிடக்கும். ஒரு நாள் ரிக்கியோட அம்மா கான்சியஸே இல்லாம கிடக்கவும் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பிச்சறான். அம்மாவை ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சுட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எப்படி இருந்தேன்னு கதைய ஆரம்பிக்கிறான். ரிக்கிக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அது எப்ப பார்த்தாலும் பாய் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்கோம். இவன் அக்கா இவன்ட்ட எப்பயுமே ரொம்ப ஓப்பனா தான் பேசும். ரிக்கி சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. அறியாத வயசுல அக்காவை கூட சைட் அடிச்சிருக்கான். அவங்க அக்காவும் வேணும்னே ஒரு மாதிரி தாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு காலேஜுக்கு போகும். ரிக்கிக்கு கசமுசா எண்ணங்கள் வர்றதுக்கு அவங்க வீட்டுல உள்ளவங்களே ஒரு காரணம். இவங்க அப்பா ஒரு பொம்பளை பொறுக்கி. மொத்தத்துல இது ஒரு கீடு கிட்ட குடும்பம். ரிக்கியோட உயிர் நண்பன் பேரு பில்லி. எல்லா கசமுசா வேலையும் பண்ணுவானுங்க. பில்லியோட அம்மாவை ரிக்கி எப்பொழுதும் செல்லமா ஆன்டின் தான் கூப்பிடுவான். பில்லியோட அம்மா மேல ரிக்கிக்கு ஒரு கண்ணு. இதுல என்ன கேவலனா, தன் அம்மாவை சைட் அடிக்கிறத பில்லியே ஒன்னும் சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட கேடுகட்ட அம்மாவுக்கு அவங்க புருஷன் எங்க இருக்கானே தெரியாது. இதுதான் ரிக்கிக்கு நல்ல அட்வான்டேஜா போயிரும். ரிக்கி எப்ப பார்த்தாலும் பில்லி அவங்க வீட்டுல போய் பாக்குறங்கிற சாக்குல அவங்க அம்மாட்ட நல்லா கடலை போட்டிருக்கான். பில்லியோட அம்மாக்கு இவனோட நோக்கம் என்னன்னு நல்லாவே தெரியும். ஒரு நாள் பில்லியோட அம்மா ரிக்கிய மாங்கனிக்குள்ள அமைக்கி மூச்சு முட்டை வச்சிருக்கா. ரிக்கிக்கு அப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு அது ஒரு கனவுன்னு. அதுக்கப்புறம் தினமும் பில்லியோட அம்மா தான் கனவுல வந்திருக்கா. இந்நிலையில காலேஜ்ல இவனுக்கு ஒரு காதலி கிடைச்சிருக்காங்க. அவன் காதலியும் சரியான பேக்கு, யார் கூப்பிட்டாலும் பழகிறோம். இவன் கனவு எல்லாத்தையும் காதலி மேல அப்ளை பண்ண போறான்னு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் தண்ட கருமாந்திரமா பில்லி அம்மாவுக்கே ரூட் விட்டுட்டு இருப்பான். ஒரு நாள் காலேஜ் வாத்தியாரு இவங்களுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கும் போதே மண்டையை போட்டுருவான். பில்லி ரிக்கி அவனோட ஆளு 3 பேரும் துக்க விசாரிக்க கார்ல போவாங்க. அந்த நேரம் பார்த்து பின்னாடி ஒரு காரு இவங்க காரை இடிச்சிரும். அந்த இடிச்ச கார்ல சர்ச் ஃபாதரும் 3 நண்ணும் வந்திருப்பாங்க. சர்ச் ஃபாதர் கவலைப்படாதரா, நானே காரை ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லுவாரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வாத்தியார் செத்து போனதால பிரின்சிபல் ஒரு கிழவியை கூட்டிட்டு வந்து இதுதான் உங்க புது வாத்தியார்னு அறிமுகப்படுத்துவாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த ஆயா டீச்சரும் பாடம் நடத்திட்டு இருக்கும் போது மண்டையை போட்டுருது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் காலேஜுக்கு 1 வாரம் லீவ் விட்டுறாங்க. அதை தொடர்ந்து ரிக்கிக்கு ரொம்ப போர் அடிக்கவும் அவங்க ஏரியா மாமாவை கான்டாக்ட் பண்ணி பாருக்கு போலாமான்னு கூப்பிடுவான். அந்த ஏரியா மாமா இவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பான். ஒரு கிழவன்ட்ட போய் வெகு நேரம் தாம்பத்தியம் பண்றதுக்கான மாத்திரையை வாங்கிட்டு வான்னு சொல்ல ரிக்கியும் யோசிக்காம போய் மாத்திரையை கேட்டுருவான். அந்த மாத்திரையை வாங்கிட்டு நேரா பாருக்கு போகாம பில்லியோட அம்மாட்ட போறான். ஆனா பில்லி ஆல்ரெடி அங்க இருக்கிறதால ஒண்ணும் நடக்காது. பில்லியோட அம்மா இவனையும் கூட்டிட்டு போ, சும்மா தான் இருக்கான்னு அனுப்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் பில்லியும் ரிக்கியும் அவனோட பழைய மொக்க காதலியை கூட்டிட்டு பாருக்கு போறாங்க. பார்ல உள்ள ரூம்ல ஒண்ணுமே போடாம அந்த ஆள் நிக்க பில்லியும் ரிக்கியும் அதிர்ந்து போறானுங்க. மேலும் அந்த ஆளு மாத்திரையை வாங்கிட்டு பில்லிக்கும் ரிக்கிக்கும் பணத்தை தராம ஏமாத்திடுறான். மச்சான், இவன் நம்மள ஏமாத்திட்டான்னு சொல்லி கோபத்துல ரிக்கி பில்லியோட காரை உடைக்கிறான். அப்பதான் ரிக்கி நோட் பண்றான், அவனோட பொம்பளை பொறுக்கி அப்பாவோட காரும் அங்கதான் இருக்குன்னு. இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த ஏரியா மாமாவும் ரிக்கியோட அப்பாவும் தப்பு தண்டா பண்றாங்கன்னு. ரிக்கியும் பில்லியும் உழைச்சு உழைச்சு போட்டோ எடுத்துறானுங்க. டே மகனே, இங்க என்னடா பண்றேன்னு ரிக்கியோட அப்பா கேக்க, அதே தப்பா நானும் கேக்குறேன்னு ரிக்கி கவுண்டர் அடிச்சிருக்கான். அதை தொடர்ந்து இவனுங்க இந்த போட்டோவை அம்மாட்ட கொடுத்துருவேன்னு சொல்லி காய் நகர்த்துறானுங்க. பயந்து போன ரிக்கி அப்பா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு சரண்டர் ஆயிடறாரு. இதுக்கப்புறம் ரிக்கி பில்லியோட அம்மாவை பார்க்க போறான். அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆல்ரெடி காரை வாங்கிட்டு போன ஃபாதர் பில்லி அம்மாவோட மேட்டர் பண்ணிட்டு இருக்கான். ரிக்கிக்கு சரியான கோவம். ஆனா பில்லியோட அம்மா பிரேயர் தான் பண்ணணும்னு சொல்லி சமாளிச்சாங்க. அந்த ஃபாதர் இதுக்கு பிராயச்சித்தமா ஒரு புது காரை ரிக்கி கிட்ட கொடுத்துறாரு. வந்த வரைக்கும் லாபம்னு காரை எடுத்துட்டு ஊரை சுத்துறான். திடீர்னு பார்த்தா போலீஸ் இவன் காரை மடக்கி கைது பண்ணிருது. ஃபாதர் யாரையோ காலி பண்ணிட்டு ரிக்கி மேல நல்லா பழிய போட்டிருக்கான். இதுக்கப்புறம் ரிக்கி எப்படி தப்பிச்சாங்கிறதா கதை. freedommovies.com போய் இந்த படத்தை தேடினீங்கன்னா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சுவாரஸ்யமான படத்தோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.